ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் மைசூர் சாண்டல் கோல்ட் சோப்போட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதவங்க உங்கள் வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை நான் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோட வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம சேனலில் இருக்க வீடியோஸை நீங்கள் பார்க்க விரும்புறீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் நம்மளோட சேனலுக்கு நேமுக்கு மேலே ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வியூ ஆகும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது மைசூர் சாண்டல் கோல்ட் சோப். நம்ம நார்மல் மைசூர் சாண்டல் சோப் யூஸ் பண்ணியிருப்போம், அந்த மாதிரி இல்லாமல் இதோட பேக்கேஜிங், நேம் அண்ட் இன்க்ரீடியன்ட் எல்லாமே கொஞ்சம் டிஃபராக இருக்குது. இதோட எம்ஆர்பி 80 ரூபீஸ் அண்ட் இதோட வெயிட் 125 கிராம்ஸ். நம்ம நார்மலாக ஒரு சோப்பு கம்பேர் பண்ணும்போது இதோட ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த சோப்பில் டிஎஃப்எம் 80% இருக்கிற ஒரு கிரேட் 1 சோப் தான். இதோட எக்ஸ்பைரி டேட் ஒரு 3 ஹவர்ஸ் வரைக்குமே இருக்குது. இந்த சோப் எல்லா ஸ்டோர்ஸ் அண்ட் ஆன்லைனில் ஈஸியாக அவைலபிளாக இருக்குதுங்க. இந்த ப்ராடக்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதோட பேக்கேஜிங் ரொம்ப அழகாக நீட்டாக பேக் பண்ணியிருக்காங்க. ஒரு கார்பன் பாக்ஸ் பேக் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தின்னான கவரில் சோப்பை பேக் பண்ணியிருக்காங்க. இதோட ஷேப் ஒரு ஓவல் ஷேப்பில் இருக்குது. நம்ம மைசூர் சாண்டல், நார்மல் மைசூர் சாண்டல் சோப் வந்து எந்த மாதிரி ஷேப்பில் இருக்குமோ அதே மாதிரி தான் இதோட ஷேப்பும் இருக்குது. ஸ்மெல் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கு, ரொம்ப மைல்டாக இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மைசூர் சாண்டல் சோப்போட ஸ்மெல் எதே மாதிரி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. ஒரு சாண்டலோட ஸ்மெல் வந்து ரொம்பவே அதிகமாக வருது, ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த சோப்பில் இருக்கிற மெயின் இன்க்ரீடியன்ட் சாண்டலோட ஆயில் அண்ட் ஆல்மண்ட் ஆயில். சாண்டலோட ஆயில் நம்மளோட ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல நரிஷ்மெண்ட் கொடுக்குது, அண்ட் ஆல்மண்ட் ஆயில் நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து ஒரு நல்ல மாய்ச்சர் கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சோப்பில் ஆர்டிஃபிஷியலாக ஃப்ரேக்ரன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க அண்ட் ஆர்டிஃபிஷியலாக கலர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சோப்போட கலர் பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டான சாண்டல் கலரில் இருக்குது. இந்த சோப்பில் வந்து பேரபன் கிடையாது, பட் இது வந்து 100% நேச்சுரலான சோப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க. இந்த சோப்பில் ஃபுல் லிஸ்ட் ஆஃப் இன்க்ரீடியன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு பார்க்கும்போது இதில் 1 or 2 கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சோப் வந்து மென் அண்ட் உமன் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா ஸ்கின் டைப் இருக்கிறவங்களுக்குமே வந்து சூட் ஆகிற மாதிரியான ஒரு சோப் தான். ஈவன் ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க யூஸ் பண்ணும்போது ஸ்கின் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்குது, நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து ஒரு நல்ல மாய்ஸ்சரை கொடுக்குது. நம்ம வந்து பாடியில் அப்ளை பண்ணுற வரைக்கும் இந்த சோப் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு, பட் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது ஸ்கின் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த சோப்பை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணாதீங்க, ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இங்கே முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.